பாஸ்கா காலம் 5 வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 வசனங்கள் 22-31 வரை. அந்நாட்களில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிசிலியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இனத்து சகோதரர் சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கமுறை செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தம்மை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடை பெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 வசனங்கள் 12-17 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார்.
நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, ஒரு மதம் என்பது சட்டங்களின் தொகுப்போ கோட்பாடுகளின் கோர்வையோ அல்ல, மாறாக அன்பின் வாழ்விடம். மனிதகுலம் அனைத்திற்கும் நிறைவை தரக்கூடிய ஒரே சக்தியாகிய அன்பை வாழ்வாக்குவதற்கு தேவையான வழிமுறைகளை தர தோன்றியவையே மதங்கள். இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு நம் கிறிஸ்தவ வாழ்வின் சாரமாக இருக்க வேண்டிய இப்படிப்பட்ட அன்பை பற்றியே பேசுகின்றார். அன்பு நம் வாழ்வின் ஆதாரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்லாமல், இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும் என்பதையும் இன்றைய நற்செய்தியில் எடுத்துரைக்கின்றார். காரணம், அன்பை பற்றிய புரிதல் எல்லா மனிதர்களிடமும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒரு குழந்தையை பொறுத்த அளவில் அன்பு என்பது தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு நிலைமை. எந்த ஒரு நபர் தன் தேவைகளை பூர்த்தி செய்கிறாரோ அவரையே ஒரு குழந்தை அன்பு செய்கிறது. வளரிடம் பருவத்தில், டீனேஜ் பருவத்தில் அன்பு என்பது ஈர்ப்புகளை மையப்படுத்தியது. இதையே உளவியல் இன்ஃபாச்சுவேஷன் என்று சொல்லுகின்றது. ஒரு மனிதர் இன்னும் கொஞ்சம் வளர்கின்ற பொழுது இதே அன்பை கொடுக்கல் வாங்கல் பின்னணியில், கிவ் அண்ட் டேக் என்கின்ற பின்னணியில் புரிந்து கொள்கின்றார். இதுவே மியூச்சுவல் லவ் என்று அழைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட மேற்கண்ட எல்லா புரிதல்களிலும் அன்பின் தன்மைகள் இருக்கின்றன என்றாலும், அன்பின் முழுமைத்தன்மை அங்கு இல்லை என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். அன்பின் முழுமைத்தன்மை என்பது பிறர் வாழ தன்னையே பலியாக்குவதில்தான் அடங்கியிருக்கிறது. இதுவே சாக்ரிஃபிஷியல் லவ், தியாக அன்பு என்று அழைக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட அன்பையே இயேசு வலியுறுத்தினார். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்ற இயேசுவின் வார்த்தைகள் இதையே சுட்டிக்காட்டுகின்றன. உலக புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளினின் கடந்த கால வாழ்க்கை பின்னணியானது முழுக்க முழுக்க ஏழ்மையால் சூறையாடப்பட்ட ஒன்றாக இருந்தது. அவரது பெற்றோர் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தனர். அவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிய நேரிட்டது. தாய் சார்லி சாப்ளினோடும் இன்னொரு குழந்தையோடும் தனித்து வாழும் நிலைக்குள் தள்ளப்பட்டவுடன் ஏழ்மை அவர்களது வாழ்வை இன்னும் அதிகமாக பதம் பார்க்க ஆரம்பித்தது. சாப்ளினின் தாய் மேடைகளில் பாடுபவர். அது கொஞ்சம் வருமானத்தை கொண்டு வந்தாலும் போதுமானதாக இல்லை. அதிலும் பிரச்சனை வந்தது. தாய்க்கு குரல் பாதிக்கப்பட்டது. பாட போக முடியவில்லை. கிடைத்த சொற்ப வருமானமும் நின்று போனது. வயிற்றை கழுவ வீட்டு பொருட்களை ஒவ்வொன்றாக விற்க ஆரம்பித்தனர். இப்படிப்பட்ட கொடுமையான வறிய நிலையில் சாப்ளின் தற்கொலை செய்து கொள்வதற்கு 2 அல்லது 3 முறை முடிவு செய்து முயற்சிகள் கூட மேற்கொண்டாராம். ஆனால் அவர் அவ்வாறு செய்து விடாமல் அவரை தடுத்து நிறுத்திய ஒரே காரியம் அவரது தாயின் அன்பு. அவரது தாயின் தன்னலமற்ற அன்பே அவரை தொடர்ந்து வாழ தூண்டியது. அன்புக்குரியவர்களே, தியாக அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு வாழ்வு இருக்கிறது என்பதுதான் இறைமகர் இயேசுவினுடைய வார்த்தைகளும் மேற்கண்ட நிகழ்வும் நமக்கு சுட்டி காண்பிக்கின்ற செய்தி. அன்பே உருவான கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதரின் அடிப்படை தன்மை அன்புதான். எனினும் இன்று நாம் இந்த அன்பை ஆழ குளிதோண்டி புதைத்துவிட்டதன் காரணமாக அன்பிற்கு புறம்பான காரியங்கள் தலைவிரித்தாடுகின்றன.
நம் வாழ்வின் ஆணிவேராகவும் நம் கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமாகவும் இருக்கும் அன்பில் வளர்வதன் மூலம் மட்டுமே நம் முழுமைத்தன்மையை கண்டுகொள்ள முடியும் என்பதை உணர்ந்து அந்த அன்பில் வளர நாம் அழைக்கப்படுகின்றோம். ஜபம். இறைவா, உம் அன்பை எமதாக்கி எம் வாழ்வை உம் வாழ்வாக மாற்றிட வரம் தாரும். ஆமேன்.